இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்.பி. திருமாவளவன் அவர்கள் ஒரு எம்.பி. என்றால் கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு தனிப்பட்ட ரிலிஜியனை வந்து தாக்க கூடாது. ஒரு சிட்டிங் எம்.பியா இருக்கும்போது, எலெக்டட் எம்.பியா இருக்கும்போது அதுவும் இந்து தர்மத்தை பத்தி ரொம்ப ஈவா பேசிட்டு, அது மட்டும் இல்ல பெண்களை ஈவுபடுத்தி பேசுற மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். மேக்ஸிமம் இழிவுபடுத்தினவங்க வந்து மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு ஆடுறவங்க, அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து ப்ராஸ்டிடியூஷன்ல மாட்டினவங்க அப்படின்னு பேசினது, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நின்று பேசினது வந்து மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள். அதுக்கு வந்து திமுக எந்த இதுவும் சொல்லல. அதாவது பெண்களை ஒரு குறை தரக்குறைவா பேசினது வந்து திருமாவளவன் அவர்கள். அவர் வந்து திமுக வந்து அப்படி கண்டு காணாத மாதிரி போயிடுறாங்க. அதே மாதிரி திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, கேவலம் நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. ஸோ பொதுவாக பெண்கள் அவங்க தான், அவங்க கண்ணில் தான் வந்து பெண்கள் வந்து ஒரு தப்பான தவறான ஒரு பார்வையிலேயே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகளும் விசிக போன்ற கட்சிகள் தான் வந்து நிறையா வந்து அவங்கள வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்களோட பாஜகவோட பெண்கள் வந்து கை நீட்டி அடிச்சிருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க, பைக்கில் வந்து மோதியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, கேவலமாக பேசியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இது போன்ற தப்பான ப்ரீச்சிங், ஹேட்டர்ஸ், இந்த மாதிரி ஹேட், கம்யூனல் ஹேட்டர், ரிலிஜியஸ் ஹேட்டர் கிரியேட் பண்ணி விடுற, ஐ ரிக்வெஸ்ட் த கவர்மெண்ட் டு டேக் ஆக்ஷன் ஆன் சஸ். கிரியேட்டிங் ஹேட் ஜஸ்ட் ஃபார் பப்ளிசிட்டி, ஜஸ்ட் ஃபார் சீப் பப்ளிசிட்டி, அண்ட் டெஃபினெட்லி வி நீட் டு கண்டெம் சச் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச்.